أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே. அவனது சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், உத்தம நபி தோழர்கள், ஏனைய இறை நல்லடியார்கள் அனைவர் மீதும், என் மீதும் உங்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய நோன்பினை நோற்றவர்களாக, கடமையான தொழுகையை நிறைவு செய்துவிட்டு இந்த இறை இல்லத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புண்ணியமிக்க ரமலானுடைய மாதத்திலே செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு நிரப்பமான கூலிகளை நாளை மறுமையிலே நமக்கு வழங்கிய அருள் புரிவானாக. அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினத்திலே நம்மிடத்தில் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நிட்சேபித்திருக்கக்கூடிய ஒரு சாதாரணப்பட்ட குணத்தை, அந்த குணத்தினுடைய நன்மை தீமைகளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலை சுருக்கமாக உங்களுக்கு முன்னால் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். கோபத்தை பற்றியது. கோபம் என்று சொல்லும்போது எல்லோருக்குமே என்ன செய்யும், கோபம் வரும், வராதவர்கள் இருக்க முடியாது. ஒரு காலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு மனிதனை படைத்ததே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகின்றது என்றால், நீ கோபம் கொள்ளக்கூடாது என்றல்ல, கோபம் கொள்ளக்கூடாது என்று அல்லாஹு என்ன செய்யவில்லை, நம்மகிட்ட சொல்லித்தரல. மாறாக என்ன செய்யப்பட்டிருக்கு, வல் காதிமீனல் கைத், அவர்கள் கோபத்தை அடக்குவார்கள் என்று சொல்லப்படும். வரக்கூடிய கோபத்தை என்ன செய்வாங்க, அடக்குவாங்க. கோபத்தை அடக்குவதற்குத்தான் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பயிற்சி தருகிறார். திருமறை குர்ஆன் மூன்றாவது அத்தியாயம் சூரா ஆல் இம்ரானுடைய 134வது வசனம், அல்லதீன யும்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா, அவர்கள் என்ன செய்வார்கள், இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, கஷ்டமான நேரமாக இருந்தாலும் சரி, நிறைய இருக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வார்கள்.
தங்களுக்கு ஏற்படும் கோபங்களை அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள். மக்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சாதாரண விஷயங்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹு சொல்கிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அப்படிப்பட்ட முஹ்சினீன்களை அல்லாஹு நேசிக்கிறான். முஹ்சின்கள் என்றால் நன்மை செய்பவர்கள். கோபத்தை அடக்குவதும் நன்மை, கோபத்தை அடக்கிக் கொள்வதும் நன்மையான காரியமாக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் சொல்லுகிறான். இப்ப எப்படி கோபத்தை அடக்குவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை காட்டி தந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு கோபம் வரக்கூடிய நேரத்திலே நாம் என்ன நினைக்கிறோமோ அதை முடிச்சிட்டு தான் நம்ம கோபத்தை அடக்குவதை பற்றி யோசிக்கிறோம். அப்படித்தானே, கோபம் ஏற்படும் போது என்ன செய்யறோம், நமக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பின்னால்தான் என்ன செய்யறோம்னா, சரி நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்ட்டு கடைசியில சொல்லுவோம். அதுக்குள்ள என்ன ஆயிருக்கும், வாய் என்னவெல்லாம் பேச வேண்டுமோ, கை என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிடும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அதை ஒரு சாதாரண புத்தி உள்ள ஒரு மனிதனுக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறான், திண்ணை தோழர்களும் உட்கார்ந்திருக்கிறான். ஒரு வீட்டில் இருந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் அன்பளிப்பு உணவுப் பொருள் வருது. வந்த உடனே ரசூலுல்லா அதை வாங்கி அப்படியே உள்ள திரை சீலைக்கு பின்னால உள்ள கொடுக்கறான். கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த உணவு என்ன செய்யப்படுதுன்னா தட்டி விடப்படுது. தட்டி விட்டது யாரு, இந்த செய்தியை சொல்லக்கூடிய ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் தான். தட்டி விடப்படுது, தட்டி விட்டு விழுந்து பாத்திரம் உடஞ்சி உணவு சிதறி எல்லாமே நடந்தாச்சு. இங்க என்ன சம்பவிக்கும், இந்த இடத்துல என்ன சம்பவிக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும், புத்தி உள்ள மனுஷனா இருக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வாய் என்ன பாடுபடும், நம்ம வாய் எவ்வளவு பேசுங்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காத்தார்கள், அந்த இடத்துல எதுவுமே பேசல. ஏன், தோழர்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க, தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் வேறு அடுத்தவர்களுக்கு முன்னால் வைத்து அவர்கள் என்ன செய்யக்கூடாது, கோபமான வார்த்தைகளை பேசக்கூடாது, அமைதியாக இருந்து பின்னால நடக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் பார்த்தாங்க. அந்த உடஞ்ச பாத்திரங்களை எல்லாம் எடுத்து மாத்தினாங்க, இன்னொரு பாத்திரம் கொண்டு வர சொல்லி அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாங்க. அப்படியே பேசாம உட்கார்ந்து உங்களுடைய தாயார் கோபமாக இருக்கிறார் என்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னான், ஒரே ஒரு பேச்சு, உங்கள் தாயார் இப்போது கோபமாக இருக்கிறார். மனித சகஜமான ஒரு கோபம், என்ன ஒரு ஒரு வெறுப்பு, ஒரு பொறாமை, அதனால என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வேலையை செஞ்சிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடவடிக்கையால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கணும் யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு முறை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அப்படி நடந்து போறாங்க, போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கபருக்கு பக்கத்துல ஒரு பெண்மணி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த சின்ன குழந்தை, சின்ன பையன் இறந்துட்டான். இறந்த அந்த பையனுடைய கபருக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்த உடனே பக்கத்துல போய், ஏம்மா இப்படி அழகக்கூடாது, சவுண்டு போடாத, உன் துக்கத்தை மறைத்துக்கொள் அப்படின்லாம் உபதேசம் பண்றாங்க. உபதேசம் பண்ண என்ன செய்யணும், எந்த இடத்தில் உபதேசம் செய்யப்படுகிறதோ அந்த இடத்தில் செவிதாழ்த்தி கேட்கணும். அந்த பெண்மணி டக்குன்னு கோவப்பட்டாங்க, உன் வேலையை பாரியா, எனக்கு வந்தது உங்களுக்கு வந்திருந்தா நீங்க பெரிய கவலைப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசல, பேசாம வீட்டுக்கு போயிட்டான். அந்த பெண்மணி இடத்துல திரும்ப சொல்லப்பட்டது, ஏமா கூட வந்தவங்க வேற பிடிச்சி, நீ யார்கிட்ட சத்தம் போட்ட, அவங்க உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, என்ன காரியம் பண்ண நீ அப்படின்னு கேட்கும்போது இந்த பெண்மணிக்கு அப்பதான் விளங்குது, கோபத்துல என்ன செஞ்சிட்டோம், ரசூலுல்லாட்டையே சத்தம் போட்டுட்டோம் அப்படின்ட்டு வழங்குது. உடனே ஓடோடி வர்றாங்க, ஓடி வீட்டுக்கு பக்கத்துல வந்து, யா ரசூலுல்லா, தாங்களை நான் அறியவில்லை அப்படின்னா. இப்ப எல்லாமே அந்த கோபம் எல்லாம் தணிஞ்சாச்சு, தவறு செஞ்சிட்டோங்கிறது விளங்கியாச்சு. உடனே என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாட்ட வந்து கேட்கறாங்க, யா ரசூலுல்லா தெரியாம செஞ்சிட்டேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்-ஸப்ரு இன்னமஸ் ஸப்ரு இந்த ஸதமத்தில் ஊலா,
இப்படியெல்லாம் பொறுமை எடுக்கிறது எப்போ வேணும் தெரியுமா? முதல் படியிலே வேணும். முதல் படியிலே என்ன செஞ்சிருக்கணும்? அந்த பொறுமையை நீ எடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு உபதேசம் செய்கிறார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த கோபம் சம்பந்தமாக நிறைய காரியங்கள் நமக்கு பார்க்கலாம். இப்ப எப்படி ஏற்படுது நல்லா வந்து முடிவு பார்த்துக்கங்க. கோபம் என்பது பல நிலைகளில் ஏற்படும். இப்ப வந்து பொதுவாக இருக்கக்கூடிய இடங்கள்ல, இப்ப பள்ளிவாசல்கள்ல, இந்த மாதிரி இடங்கள்ல சில நேரங்கள்ல சாஞ்சிருக்காதங்க பேசிக்கிட்டு இருக்கவங்க என்ன செய்வாங்க, சாஞ்சிருக்காங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும். அது ஒரு வகையான கோபம். சாஞ்சி இருக்கக்கூடியவங்களுக்கு கோபம் வரும். இவர் வேலையை பார்க்க வேண்டியதானே, இவர் இதுக்கு சாஞ்சிருக்காதுங்கிறார், கோபம் வரும். இது ஒரு சைஸு கோபம். சின்ன குழந்தைகள் ஒரு சில சேட்டைகள் செய்வாங்க, அவர்கள் அடக்கிறதுக்கு படுற பாட்டில் அப்போ ஒரு கோபம் வரும், அது ஒரு சைஸ். இப்படி பல்வேறு விதமாக கோபம் வரும். இந்த இடத்துல பாருங்க, சஹாபா பெருமக்கள் இரண்டு பேர் கோபப்படுறாங்க. கோபப்பட்டப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்கு ஒரு பாடமாகவே சொல்லித்தாரான். எப்ப என்ன செய்யணும், கோபத்தினுடைய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நடத்துறான். புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் அபூதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறான், யாருக்கெல்லாம் சச்சரவு நடக்கு அப்படின்னா, மிகப்பெரிய இரண்டு தலைவர்கள், அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆளு, இன்னொரு ஆளு உமர் பின் ஹத்தாப். ரெண்டு பேரும் ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் வந்து ஓவரா போயிட்டான். பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில, இரண்டு பேருடைய சத்தமும் கடுமையா உயர்ந்தது. வேறொரு இடத்துல சத்தம் உயர்ந்து இவங்களுடைய, அவர்கள் ரெண்டு பேருமே அவங்களுடைய தன்னிலையை உணராமல் கடுமையா சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டான். அப்படி வந்து நிகழ்ந்த உடனேயே அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலைமையை உணர்ந்து நிறுத்திக்கிட்டான். ஏதோ விபரீதமா போகுது அப்படிங்கிறத உணர்ந்து நிறுத்திக்கிட்டான். நிறுத்திக்கிட்டு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொன்னாங்க, சகோதரரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அவங்களுடைய குணத்தை பாருங்களேன், ரெண்டு பேரிடத்துல தர்க்கம், அதுல முற்றி வாக்கு தர்க்கம் முற்றி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை உணர்ந்து தங்களை அப்படியே வந்து நிதானித்து, நிதானத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறார். யாரு? அபூபக்கர் சித்தீக். உமர் ரதியல்லாஹு அன்ஹு பற்றி தெரியும் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை பார்த்தேன், அது யாருடையது என்று கேட்டேன், உமருடையது என்று சொல்லப்பட்டது. உமருடைய கோபத்தை நினைத்து நான் என்ன செய்துட்டேன், பேசாம வந்துட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்படி கோபக்காரரா அறியப்பட்டிருந்தவர் உமர் என்ன செய்வாரு, மன்னிப்பு கேட்டவுடனே மன்னிப்பு கொடுத்தாரான்னு கேட்டா, அதெல்லாம் முடியாது போங்கன்ட்டார், மன்னிக்க முடியாதுன்ட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இவர் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் ஓடி வரான். ஓடி வர்றது எந்த அளவுக்கு, நான் அந்த ஹதீஸ் அப்படி சொல்லுது, தன்னுடைய வேட்டிய, உடுத்திருந்த வேட்டியை அப்படியே உயர்த்தி கட்டியிருந்தாராம். எது வரைக்கும் அப்படின்னா, ஹத்தா அபுதா அன் ருக்குபத்திஹி, அவருடைய முட்டெல்லாம் தெரியற அளவுக்கு உயர்த்தி கட்டியிருந்தார். உயர்த்தி அப்படி தூக்கி பிடிச்சிட்டு வரார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்த உடனே சொல்றாங்க, அமா சாஹிபுக்கும் கது ஹாமர, அந்த உங்களுடைய தோழர் இருக்கிறார் அந்த வாரார, அவர் ஏதோ ஒரு பதட்டத்தோட வரார், ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து உட்கார்ந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி, வலைக்கும் சலாம், என்ன விசேஷம், இப்படி எனக்கும் உமருக்கும் மத்தியில ஒரு சின்ன பிரச்சனை, நான் கொஞ்சம் வேகப்பட்டு விட்டேன், பின்பு சும்மா நதிம்து, பின்பு நான் என்ன செய்து விட்டேன், கை சேதப்பட்டு அவரிடத்திலே ஃபஸஅல்துஹு அன் யக்ஃபிர லி ஃபஅபா அலைய, மன்னிக்க கேட்டேன் அவர் மன்னிக்கல, எனக்கு மன்னிப்பு தாங்க அப்படின்னு கேட்டேன் அவர் மன்னிக்கல, ஃபஅக்பல்து இலைக்கு, நான் அதை உங்களை பார்க்க வந்துட்டேன்ட்டு அபூபக்கர் சித்திக் விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கரே அல்லாஹ் உனக்கு மன்னிப்பு தருவான் உட்கார் அப்படின்னு சாந்தப்படுத்தி உட்கார வைக்கிறான். அப்புறமா பார்த்தா போனவர் உமர் ரதியல்லாஹுன்னு போனார்ல வீட்டுக்கு, அவருக்கு அங்க போனதுக்கு அப்புறமா இருப்பு வரல, என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறார். யோசிக்கிறார்னா நம்மள மாதிரி அவர் பக்கத்துல கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு இவரை அடிக்கிறதுக்கு வர்ற, அப்படி இல்லை, நான் வந்து கோவப்பட்டேன், ரெண்டு பேருமே கோவப்பட்டோம், கோவப்பட்டு பேச்சுவார்த்தை முட்டி பிரச்சனையாச்சு, அந்த பிரச்சனையில அபூபக்கர் சித்திக்கு மன்னிப்பு கேட்டாரே, நான் மன்னிக்காம வந்துட்டேனே அப்படின்னு அவருக்கு கை சேதம் வருது. கூட்டத்தை கூட்டுறதுக்கு இல்ல, நான் மன்னிப்பு கொடுக்கலையே அப்படிங்கிற கை சேதம் அவருக்கு வருது. அப்படியே அவரும் என்ன செய்யறார், அபூபக்கருடைய வீட்டுக்கு போறார்.
போய் பார்க்கிறார், அங்க இல்ல. அவர் திரும்ப பள்ளிவாசலுக்கு வரார். உமர் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய வரவை பார்த்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சிவக்க ஆரம்பிச்சு. உமர் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க, பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்ச உடனேயே அபூபக்கர் சித்திக்கு விளங்கி போச்சு, இவங்க வந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு திட்ட போறாங்க அப்படின்னு. உடனே என்ன செய்யறாருன்னா, எந்திரிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போய் உட்கார்றாங்க. முன்னால போய் உட்கார்ந்து தன்னுடைய முட்டை அவருடைய முட்டோடு சேர்த்து வைத்துக் கொண்டு அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், வல்லாஹி அன குன்து அலிம், எவ்வளவு எவ்வளவு இணக்கமான அந்த ஒரு தன்மை பாருங்க உங்கள் மத்தியில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரிடத்திலே கோபப்பட்டு விடுவார்களோ என்று பயந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாவை சமாதானப்படுத்துகிறார்கள். அபூபக்கர் சித்திக், நம்ம மத்தியில் இப்படி எல்லாம் இருக்காது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன செய்வோம், கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தத்தான் பார்ப்போம், இன்க்ரீஸ் பண்ணதான் பார்ப்போம். பிரச்சனை என்ன, பேசி முடிச்சாகணும். என்ன அவன் யாரு, என்ன பேசுறதுக்கு இவன் யாரு, அவனை பேசுறதுக்கு எப்படி அப்படின்னு ரொம்ப பயங்கரமா நம்ம வந்து என்ன செய்வோம், ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இவங்க என்ன செய்யறாங்க பாருங்களேன், பேச்சு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூல்லா அவங்கள திட்டட்டுமேன்னு உடல, உமர் ரதியல்லாஹு அன்ஹுவே ரசூல்லா திட்டட்டுமே அப்படின்னு உடல்ல என்ன செய்யறாங்க, யா ரசூல்லா அன குன்து அதுலிமு, நான் தான் வந்து வரம்பு மீறி பேசினேன். அபூபக்கர் சொல்றாங்க ரசூல்லாட்ட, உமர் ஒன்றும் செய்யல, உமரை நீங்க திட்டக்கூடாது, நான் தான் வரம்பு மீறி பேசினேன், உமர் எனக்கு மன்னிப்பு தரணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு அழகான குணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த இந்த சஹாபா பெருமக்கள் பெற்றிருந்தார்கள். அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு வாரார், வந்து உட்கார்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி உட்கார்றார். யாருக்கு முன்னால, ரசூலுல்லாஹுக்கு முன்னால இல்ல, பேசாம உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ பஅஸனி இலைக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை உங்கள் மத்தியில் அனுப்பினான், ஃபகுல்தும் கதிப்த, நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள் அந்த நேரத்தில் நீ பொய் பேசுகிறாய் என்று. யாரிடத்துல, உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த ஆரம்ப காலத்தில் நான் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் என்னை பொய்ப்பித்தீர்கள். அபூபக்கர் என்ன சொன்னார் தெரியுமா, சதக்தா அப்படின்னார், நீங்க உண்மைதான் சொல்றீங்க அப்படின்னு அன்னைக்கு உண்மைப்படுத்தினார். வஆசானி பினஃப்ஸிஹி வமாலிஹி, தன்னாலும் தன்னுடைய பொருட்களாலும் என்னையும் இஸ்லாத்தையும் உதவி செய்தவர் அவர், ஃபஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, என்னுடைய தோழரை இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொள்ளாமல் நீங்கள் விட்டுவிட மாட்டீர்களா என்று சொல்லி உமரிடத்திலே அந்த பேச்சை முடிச்சு வைக்கிறான். எவ்வளவு அழகான முன்மாதிரி பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த அந்த பல்கலைக்கழகத்திலே பாடம் பயின்ற அந்த மாணவர்கள், அல்லாஹுடைய தூதரிடத்திலே முன்மாதிரியை பெற்றவர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பற்றித்தான் நாம் என்ன செய்யறோம், பாடம் பயிட வேண்டி இருக்கிறது. அப்ப கோபம்ங்கிறது எல்லாருக்குமே ஏற்படும், ஏற்படக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவன் தான் உண்மையிலேயே மார்க்கத்திலிருந்து பாடம் பெற்றுக் கொண்டவன். கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னா, ரெண்டாவது ஒரு சம்பவம் சொன்னா இல்லையா, அதனுடைய முதல் படியிலே வேணும், முதல் படியில அவசரப்படக்கூடாது. அவசரம் எதிலிருந்து வருது அப்படின்னா, அறிஞர் பெருமக்கள் அதை சொல்றாங்க, அதாவது கிபர் இருக்கு இல்லையா, பெருமை, இந்த பெருமை தான் கோபத்துக்கான அடிப்படை காரணம். இப்ப பெருமை எல்லார் உள்ளத்திலயும் இருக்குன்னு சொல்லல, ஆனா எப்ப வெளிப்படுங்கிறத கரெக்டா சொன்னான். ஒருவன் என்ன வந்து பேசிட்டான், ஒருவன் என்ன தகாத வார்த்தையில பேசிட்டான், பேசும்போது என் உள் மனது என்ன சொல்லி தருது, உன்னை எப்படி அவன் பேசலாம், அவன் யாரு நீ யாரு, அவன் கேட்டகரி என்ன, உன்னுடைய கேட்டகரி என்ன, எப்படி அவன் பேசலாம், பேசினதனுடைய உள்ளடக்கமோ விஷயமோ அல்ல கவனிக்கப்படுவது, என்ன எப்படி பேசலாம், அதுதான் கிபர், லைட்டா இருக்கும் அது, அந்த லைட்டா இருக்கும் அதுதான் கிபர். எங்க இருந்து வருது, ஷைத்தானிடத்திலிருந்து. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கோபம் எங்கிருந்து ஏற்படுகிறது, ஷைத்தானிடத்திலிருந்து, இன்னல் கலப மின ஷைத்தான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்கள் ஃபைதா கலிப அஹதுக்கும், உங்களுக்கு கோபம் ஏற்பட்டால், ஃபல் யஸ்தஈது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், அவர்கள் அல்லாஹுவிடத்திலே சைத்தானிடத்திலிருந்து பாவம் பண்ணி பாதுகாவல் தேடட்டும் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த பெருமை உள் மனதில் இருக்கும்போதுதான் இந்த கோபம் அதிகமா வரும். வீட்லயும் அதுதானே சம்பவம், வீட்லயும் அதுதானே சம்பவம். ஆண்களுக்கு கோபம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, வர்றதுக்கு காரணம் என்ன? ஏன் வீட்டுல இருக்கிறவ ஏன் வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிட்டு என்ன வந்து அப்படி பேசுறா இப்படி பேசுறா அப்படின்ற மாதிரி தான் கோபம் வரும். எதுக்காகங்கிறது இல்லை சிந்திக்கிறது. எப்படி பேசலாம், என்ன எப்படி பேசலாம்? அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் என்ன கேட்டான் தெரியுமா? ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான். யார் சொன்னாங்கிறத கவனிக்காம அவனுக்கு என்ன வந்துருச்சு? கிபுர் வந்துருச்சு. அப்படித்தான விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய சொன்னான்தான். அப்ப சுஜூத என்ன செய்யணும்? செய்திருக்கணும். ஆனா அங்க என்ன யோசிச்சா, செய்ய சொன்ன இறைவனை கவனிக்காமல், யாருடைய கட்டளை என்பதை கவனிக்காமல், இது யாரு இவருக்கு நான் எப்படி சுஜூத் செய்வேன் அப்படிங்கறதான் கவனிச்சான். அங்கிருந்தா ஆரம்பம், அங்கிருந்தா என்னது ஆரம்பம். அப்ப இந்த கிபர் யாருடைய உள்ளத்தில் வருதோ அவங்களுக்கு கண்டிப்பா கோபத்தை அடக்க முடியாது. இரண்டாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல் மிரா என்கிற ஒரு குணம். மிரா இது நிறைய சொல்ல வேண்டிய விஷயம், சுருக்கமா சொல்லிடுறேன். மிரானா வீணான தர்க்கம், தேவையில்லாம தர்க்கம் பண்றது. ஏதாவது ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொன்னாங்க, அன ஸாயிமுன் பி பைத்தின் ஃபீ ரபலில் ஜன்னதி, சுவனத்தினுடைய மத்தியத்தில் ஒரு வீட்டை உங்களுக்காக வேண்டி நான் வாக்களிக்கிறேன். லிமன் தரக்கல் மிராஇன்கான மொஹிக்கா, நீ உண்மையே பேசக்கூடியவனாக இருந்தாலும், நீ சொல்லுவதுதான் சத்தியமாக இருந்தாலும், அதற்காக வேண்டி வீண் தர்க்கம் செய்யாமல் இருந்தால், நான் சொல்றது உண்மைதான், இதை ஸ்தாபிப்பதற்காக வேண்டி தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்க இல்ல தேவையில்லை என்றாங்க ரசூல்லா. அந்த தர்க்கத்தை நீ விட்டொழித்து விடு. இப்படி வீணா தர்க்கம் செய்யறது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வீண் தர்க்கம் கடைசியில பயங்கரமான மோசமான விஷயத்துல முடியும். மது ஹராமாக்கப்பட்டதா இல்லையா, அதற்கு பின்னணியில ஒரு சம்பவம் உண்டு. மது ஹராமாக்கப்பட்டதுக்கு பின்னணி, அந்த டைம்ல என்னன்னா, அன்சாரி தோழர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டி நடக்குதுன்னு வச்சுங்களேன், பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆளு கூப்பிட்டாரு, ஏமா வாங்க உட்காருங்க அப்படின்னா. விருந்து கூப்பிடுவாங்களா இல்லையா, அவரும் வந்து உட்கார்ந்தார். அப்படியே குடிச்சாங்க, சாப்பிட்டாங்க, ஆட்டெல்லாம் பொறிச்சு வச்சிருக்கு சாப்பிட்டாங்க. அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் என்ன செஞ்சார், அன்சாரிகள் நான் யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சார். அன்சாரிகள் அப்படிப்பட்டவர்கள், அன்சாரிகள் இப்படிப்பட்டவர்கள், அவுசு கோத்திரத்தினவர்கள் இப்படி, ஹசரஜ் இப்படி, ஒவ்வொரு கோத்திரத்துடைய குலத்தையும் பெருமையும் எல்லாம் சொல்லி அவர்களை அன்சாரிகளோடு முடிச்சு போட்டு மதீனாவாசிகள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னார் ஒரு ஆள். இன்னொரு ஆள் என்ன சொன்னார், அதுல இருந்து முஹாஜிர் ஒரு ஆள், ஏப்பா அதெல்லாம் இல்லை பிரச்சனை, நாங்க வந்து மார்க்கத்துக்கு உதவி செஞ்சோம், மார்க்கம் வந்தபோது மார்க்கத்துக்கு உதவி செஞ்சு மார்க்கத்துக்காக வேண்டிய எங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் இழந்தவர்கள் நாங்க தான் சிறந்தவங்க. இவர் முஹாஜிர் இப்படி ஒரு தர்க்கம் அங்க நடக்க ஆரம்பிச்சு, பேச்சுவார்த்தை மூமின்கள் தான். அன்னைக்கு மது ஹராமாக்கப்படவில்லை, பேச்சுவார்த்தை முற்றி கடைசியில எங்கேயோ போன சாதரது இல்லாமனு போயிட்டு இருந்தவர் பிடிச்சு உட்கார வச்சாங்களா, அவருடைய மூக்க ஒருத்தன் ஆட்டு செப்பையில அடிச்சு உடைச்சிட்டான். பிரச்சனை ரசூல் சல்லாசம் நடத்தி வந்து ரசூல் சல்லாசம் மௌனமா இருந்தாங்க. இது வந்து வீணான பேச்சு தானே, எந்த விதமான பிரச்சனை எது எதுவுமே இல்லாத ஒரு பேச்சு. சாதாரணமா ஒரு விருந்து, விருந்த முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அது இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து சேர்றதுக்கு ஒரே காரணம் தான் இருந்துச்சு, என்னது, யாரு நல்லவங்க அப்படின்ட்டு. முஹாஜிர்கள் நல்லவங்களா, அன்சாரிகள் சிறந்தவங்களா என்கிற வேஸ்டான வீணான தர்க்கம் தான். அது தர்க்கம் பண்ண வேண்டிய விஷயமா? கிடையாது. அப்ப இந்த வீணான தர்க்கமும் கோபத்துக்கு ஒரு காரணம். அதுபோல பரிகாசம், அல் மிசாஹ் என்று சொல்லுவாங்க, பரிகாசம், பரிகாசம் செய்யக்கூடாதுங்கிறது குர்ஆனுடைய என்னது கட்டளை. உங்களில் ஒருவர் ஒருவரை பரிகாசம் செய்ய வேண்டாம், பட்டப்பெயரால் அழைக்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் பல சொல்லியிருக்கான். அப்போ இந்த பரிகாசமும் கோபத்திற்கு
வழிகோலுகிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனுடைய காரணங்களாக, அதனுடைய தீர்வாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னது? முதலில் ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது. முழுக்க முழு முழு காரணம் அவன்தான், வேற யாரும் கிடையாது. எந்த இடத்துல கோபமும் அது போன்று அதனால் ஒரு என்ன கண்ட்ரோல் இல்லாம போறாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா ஷைத்தான் ஹாஜராயிருவான். ஷைத்தா ஹாஜராயி அது அந்த அந்த காரியத்தை இப்ப வதிருப்போருடைய சம்பவத்தை எடுத்து படிச்ச அந்த கதையை அந்த வரலாற்றை எடுத்து புரட்டி பாருங்க, தெரியும். பத்ருப்போர்ல குறைசிகள் புறப்பட்டு வந்த நேரத்துல ஷைத்தான் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், இடையில நின்றுகிட்டு அவங்கள ரொம்ப கடுமையான உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்தி நகர வைத்தான். நகர வேண்டான் தான் குறைசிகள் முடிவு பண்ணியிருந்தாங்க. அவர்களுடைய கோபத்தை திரும்ப திரும்ப கூட்டி தன்னுடைய பேச்சால் கொஞ்சம் கூட ரைஸ் பண்ண வச்சு அந்த படையை நகர வச்சது ஷைத்தான். சரியா, இன்னொருவனுடைய உருவத்தில் வந்திருந்தான். அப்ப அல்லாஹ்விடத்தில் பாவம். இரண்டாவதாக தகயீருல் ஹால், கோபம் ஏற்பட்டால் உங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். உட்கார்ந்து இருக்கிறேன், நின்றுகிட்டு இருக்கிறேன், கோபம் ஏற்பட்டால் உட்காருங்க. உட்கார்ந்தும் கோபம் ஏற்பட்டால் ஃபல் எதுத்தஜி, அவன் படுத்திரட்டும் அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேச்சை குறைத்து விட்டு அமைதியாக இருப்பது இன்னொரு வழி, அது நமக்கு முடியாது கண்டிப்பா. அந்த வழி என்னது? பேச்ச குறைச்சி அமைதியா இருப்பது. அபூபக்கர் சித்திக் உமர் எல்லாரும் காட்டி தந்தாங்களா, இது பேசிக்கிட்டே இருக்கும்போது நிலைமையை உணர்ந்து அந்த பேச்சை குறைச்சிட்டு அப்படியே அமைதியாயிடுறது. அடுத்ததா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தாரார்கள், உது செய்வது ஒரு வழிமுறை என்று. உங்களில் ஒருவருக்கு இன்னல் கலப மின ஷைத்தான், ஷைத்தானிடத்திலிருந்து கோபம் வருகிறது. ஓ இன்ன ஷைத்தான ஹுலிக மின் நார், ஷைத்தான் படைக்கப்பட்டது நெருப்பினால். ஓ இன்னமா துத்ஃபி உன்னார் பில் மாஇ, நெருப்பை அணைப்பது தண்ணீரை கொண்டாக இருக்கிறது. ஃபைதனா, அதனால் ஃபைதா கலிப அஹதுக்கும் ஃபல்யத்தவல்லா, உங்களில் ஒருவருக்கு கோபம் ஏற்பட்டால் அவர் என்ன செய்யட்டும்? உடனே வுது செய்து கொள்ளட்டும். வுது செய்வது சாதாரண விஷயம் இல்லை. வுது என்பது மனுஷனை நிறைய விஷயங்கள்ல காப்பாற்று. நம்ம தொழுகையில, தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசல்ல உது செய்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு இடையில ஏதாவது வீணான விஷயம் செய்வோமா? செய்ய மாட்டோம். ஏன்? கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் மனசுல. நம்ம வந்து உது அல்லாஹுடைய முன்னிலையில வர்றதுக்காக வேண்டி உது செய்து அப்படியே அழகான முறையில வந்திருக்கோம். நம்ம தேவையில்லாதது பேசக்கூடாது, ஏன்னா தேவையில்லாத இடங்கள்ல பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அது எல்லா நேரத்திலையும் நம்மிடத்துல ஏற்பட்டா என்ன? உதுவுங்கிறது நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாவே இருக்கு. கோபத்துக்கும் அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவு செய்யுங்க, உதுவு செய்யுங்க. அது மாதிரி அல்லாஹ் தரக்கூடிய கூலியை நம்பிக்கை கொண்டு அந்த இடத்திலே பொறுமை காப்பதும் ஒரு பெரிய ஒரு வழி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுக்கு கூலி தரேன்னு சொல்லியிருக்கானா? ஏற்கனவே நான் ஓதுன ஆயத்தை கவனிக்கலையா நீங்க? அந்த வசனத்துல என்ன வருது? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின்னாஸ், இவ்வளவும் செய்யறது வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படிப்பட்ட நன்மை செய்பவர்களை அல்லாஹு நேசிக்கிறான். அப்ப நன்மை அடக்கிறதும், கோபத்தை அடக்கிறது நன்மை. அந்த நன்மையை எதிர்பார்த்து நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரத்துல மௌனமாக இருக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுறாங்க. இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி அந்த சமுதாயத்திற்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை வழங்கியிருந்தார்கள். கோபத்தோடு பேசக்கூடிய, கோபத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியை போதித்திருக்கிறார்கள். பேசாம இருங்க, அமைதியை போதித்திருக்கிறார்கள். நிறைய இடத்துல அக்கபாவில், அதாவது இது மக்காவில உடன்படிக்கை நடந்துச்சா இல்லையா, மக்கா ஹுதைபியாவில் உமர் ரதியல்லாஹு சாதாரண கோபமாப்பட்டாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு சாதாரணமான கோபமாப்பட்டாங்க. சுல்லாட்ட என்ன கேட்டாங்க? ஏ, நம்ம ஹக்கில் இருக்கிறோமா இல்லையா? மார்க்க விஷயம் பாருங்க, கோபப்படுறார், ஹக்கில் இருக்கிறோமா இல்லையா பதில் சொல்லுங்க அப்படின்னு. எவ்வளவு கோபமா இருந்திருப்பாரு, சுல்ல ஒன்றும் சொல்லியே பேசாம இருந்துக்கிட்டாங்க, பேசாம இருந்துக்கிட்டாங்க. என்ன சொல்றத செய்யுங்க, சொல்றத செய்யுங்க அப்படின்ட்டு. ஹக்கில் இருக்கிறமா இல்லையான்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு கடுமையான கோபப்பட்டார் அவர்.
இன்னும் சொல்ல போன அந்த சம்பவத்துல மக்களிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த ஒப்பந்தத்துல எழுதி முடிச்சு கையெழுத்து போட்டு குறைசிகளுக்கு பேப்பரை கொடுத்ததுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு பண்ணாங்க, எல்லாரும் எந்திரிச்சு போங்க, போய் அவர்களுடைய பிராணிகளை அறுத்து தலை முடிகளை மலித்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. ஒருத்தருமே அணங்கல, அப்படியே உட்காந்துருந்தான், எடுத்து படிச்சு பாருங்க, அப்படி பேசாம உட்காந்துருந்தாங்க, எதுவுமே பேசல. ஏன்னா எல்லாருக்குமே கோபம், கடும் கோபம். இப்படி ஒரு கை உடன்படிக்கு மனுஷன் செய்வானா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்தனை அப்படித்தானே போவோம். அதை பத்தி அல்லாஹ் என்ன சொன்னா, தெளிவான வெற்றி அது அப்படின்னா, வெற்றி தானே. ஆனா மூமின்கள் கோவப்பட்டாங்க, பயங்கரமா கோவப்பட்டாங்க, யாருமே எந்திரிக்கவே இல்லை அந்த இடத்துல, அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க முடியாது அப்படின்ட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தாங்க, மனைவி தான் என்ன செஞ்சாங்க, ஒரு மனைவி வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க, அவங்க எல்லாம் உங்க மேல கோபமா இருக்கிறாங்க, சரி நான் செய்யற மாதிரி சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க, அவங்க ரெடி ஆயிடுவாங்க, பேசக்கூடாது நீங்க, அவங்க சொல்லி கொடுக்குறாங்க ரசூல்லாட்ட, நீங்க பேசவே பேசாதீங்க, நேரா போய் நீங்க கொண்டு வந்த பிராணி நீங்க அறுத்துருங்க, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய நாவிதரை கூப்பிட்டு உங்களுடைய முடிய மலிச்சிருங்க, பேசாம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசாதீங்க அப்படின்னா, அது வரைக்கும் ஒருத்தட்டையும் பேசாதீங்கன்றாங்க. ரசூல் சொல்லுதான் அதே மாதிரி செஞ்சாங்க, நேரா போனாங்க, தான் கொண்டு வந்த பிராணியை அந்த ஆளை கூப்பிட்டு அறுக்க சொன்னாங்க, அறுத்து விட்டு நாவிதரை கூப்பிட்டு சவரம் பண்ணாங்க, சவரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா கூட்டம் கூட்டமா போய் முண்டி அடிக்கிறாங்க, எதுக்கு, அறுக்கிறதுக்கும் சவரம் பண்றதுக்கும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இதை கொடுத்தது அந்த இது, அந்த இடத்துல அவங்க வந்து அமைதி, பேசவே இல்லை, பேசாம இருந்துட்டாங்க. அப்ப இந்த ஒரு வழிகாட்டுதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய சின்ன ஒரு விஷயம்தான், இது ஒரு சின்ன விஷயம், இதுல இவ்வளவு பெரிய வழிகாட்டுதல் மார்க்கம் நமக்கு தந்திருக்கு அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா. இந்த ரமலானுடைய மாதத்தில் இப்படிப்பட்ட நற்செயல்களை, நல்ல காரியங்களை அறிந்து கொள்வதற்கும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கும் நமக்கு தௌஃபீக் தந்திருக்கிறான். கேட்ட காரியங்களை கேட்டதோடு நிறுத்திவிடாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை முன்மாதிரியாக கொண்டு செயல்படுவதற்கு சொல்லப்பட்ட அனைத்துமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விதமான தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.